மெட்ராசி கப்புள். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். என்ன மெட்ராசி கப்புளில் இந்த கப்புள் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பேச்சுலர்ஸ் ட்ரிப் மாதிரி. ஆனால் நீ பேச்சுலர் இல்லை. அதான் கேமரா பின்னாடி நம்ம ஜேக் ஜேக்கப். இவனை தவிர மற்றவங்க எல்லாருமே பேச்சுலர். என்னை தவிர எங்கள் எல்லாருமே பேச்சுலர்ஸ். என்னன்னா நம்ம பசங்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு இந்த இயர் வந்து மேரேஜ் ஆக போகுது. ஸோ அதனால் எல்லோரும் ஒன்றா போயிடலாம் ஒரு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே டிகிரி வந்து 11 degrees காட்டுது கொடைக்கானலில். கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவும் வரல, அங்கங்கே வதுகுது. ஸோ இங்கே பாருங்க ஷார்ட்ஸு. ஆமாம், நான் ஷார்ட்ஸ் வேறு போட்டு ஜாலியாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் என்ன ஆக போகுதுன்னு தெரில. இப்போ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதோ இங்கே ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுங்க, இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம தங்க போகிறது கொடைக்கானல் கிடையாது, இது வந்து கூக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஊர், அங்கே தான் போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போட் ஹவுஸ் கிட்ட நிறுத்திருக்கோம். செம்மையாக குளிருது, அப்படி உதறது குளிர், பயங்கரமாக இருக்குது, விரைச்சி போயிடுது அப்படியே கால்லாம். சும்மா ஒன்று விட்டாலே புகை வருது வயலேருந்து. ஆக்சுவலாக குரலே வரல, அந்த மாதிரி ஒரு குளிர். கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. ஸோ பசங்களாம் அப்படியே சில் பண்ணிட்ருக்கோம். இப்போ நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு அப்படியே எங்கள் ரெசார்ட் போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ரெசார்ட் போயிட்டு நாங்கள் ஸ்டே பிளேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வந்த டெம்போ. பேசக்கூட முடியலங்க, பயங்கரமாக உதறது கால். வாய்ஸ் இப்போ நாங்கள் வந்து மொத்தம் இவனுங்களை வச்சுன்னு ஒரு வாகு பேசுறதுக்குள்ள. சரி நாங்க போயிட்டு அப்படியே டீ குடிக்கிறோம். என்னடாச்சு, ஐயோ இந்த மாதிரி குளிர் லைட்டா ஒருத்தன், ஐயோ ஐயோ இவனை வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அங்க பாருங்க திஸ் கை, என் பின்னாடி ஒருத்தன் இருக்கான். சரி இந்த மாதிரி தான் நாங்க சுத்தி சுத்தி ஃபன் பண்ணிருக்கோம். அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துட்டு சலீமா ஹோட்டல், சலீமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஹோட்டலில் வந்து டிஃபன் சாப்பிட வந்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கொடைக்கானல்லேருந்து கூக்கல் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கூக்கலில் தான் இங்கே ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ரீச் ஆகிடுவோம். ஸோ இங்கே டிஃபன் சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரெசார்ட்டை காட்டுறேன். அண்டு நம்ம வர வழியில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாலாம் தாண்டி வந்தோம். அங்கே வந்து பைசன்லாம் வருமா, பயங்கரமாக இருந்துச்சு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எந்த வைல்டு அனிமல்ஸும் பார்க்கல, பைசனும் பார்க்கல. ஸோ இந்த கூக்கல் ரூட்டில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஒரு ப்ரைவேட் இது மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் நம்ம இருக்கிற இடம் வந்து பூம்பாறைன்னு சொல்லுவாங்க. ஸோ பூம்பாறைன்றது டுவர்ட்ஸ் கொடைக்கானல் டு கூக்கல் போகிற வழியில் இருக்குது. பூம்பாறையில் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சும்மா அந்த சைட் சீன், இந்த மாதிரி வியூ பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இங்கே பார்க்க வேண்டியது அப்படின்றது எதுவும் இல்லை. Thank you.
கைஸ், ஸோ ஃபைனலி இப்போ நாங்கள் தங்குற ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ரெசார்ட் பேர் பார்த்தீங்கன்னா கூக்கல் பேரடைஸ் ரெசார்ட். ஏன் இந்த ரெசார்ட் நாங்கள் சூஸ் பண்ணோன்னா, ஸோ உங்களுக்கு எப்படியும் கொடைக்கானல்லேருந்து கொஞ்சம் இன்டீரியரில் இருக்குது இந்த ரெசார்ட்டு. ஸோ கூக்கல்ன்ற ஏரியாவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ஸோ வர வழியில் எல்லாமே சரி, கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாகவும் வரலாம், இல்லை பேச்சுலர்ஸ்லாம் வரலாம். ஸோ யோ விஷ். ஸோ இப்போ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா என்ன ரேட்டுன்னு பார்த்தா, உங்களுக்கு தனி காட்டேஜ் மாதிரி இருக்கும். அந்த காட்டேஜ் வந்து பெர் டே 4000. ஸோ இப்போ பேச்சுலர்ஸாக வரோன்னா பெர் ரெட் கவுண்ட் வரும். ஸோ பெர் ரெட் வந்து சிங்கிள் பர்சனுக்கு 800. ஸோ இன்கேஸ் நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெனிஃபிட்டு. அதே மாதிரி இப்போது தனியாக வரீங்க, இன்கேஸ் 3 members தான் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிட்ட ஒரு ரேட் இருக்குது. ஸோ ரூம் வந்து சின்ன ரூம் மாதிரி வரும். அண்ட் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஷட்டில் நெட் இருக்குது. அண்டு இப்போ நான் அங்கே உள்ளே போயிட்டு நாங்கள் தங்குற இடம் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட ஒரு ஓவர்வியூ காட்டுறேன். இங்கே காட்டேஜ் வந்து சென்டராக இருக்கும். அண்டு சுற்றி ஒரு பெரிய லான் ஏரியா. அண்ட் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைன் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அப்படியே நம்மளுக்கு பேக் சைடில் ஒரு லேக் இருக்குது. ஸோ சரியான ஸ்பாட்டு, ஐ மீன் பசங்களாம் வந்தால் சரியான ஸ்பாட்டு, ஈவன் ஃபேமிலியாக வந்தாலும் நல்ல ஒரு கெட்டு கதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு நம்ம தங்குற ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காமிச்சேன் அண்டு சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களே இங்கே இருக்கிற ரெசார்ட்லேயே வந்துட்டு கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த கேம்ப் ஃபயருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விறகுக்கு மட்டும் பே பண்ணணும். அது வந்து 500 rupees. இந்த சிக்கன் வந்து 1 kg 400 உங்களுக்கு. அந்த சிக்கனை மேரினேட் பண்ணி அவங்களே கொடுத்துட்றாங்க. பட் நீங்கள் இந்த கேம்ப் ஃபயரில் நீங்கள் தான் வந்து பார்பிக்யூ மாதிரி செட்டப் பண்ணி பண்ணணும். ஸோ பசங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க.